சிச்சம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி நாட்டுவர்க்கும் அறிவா போற்றி நாமலை அண்ணா போற்றி கண்ணாறுபுற கடலை போற்றி ஏகம்பத்துறை என்றாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி தவாய் கனகத்திரளே போற்றி இலைமலையாலே எல்லாம் அல்ல எங்களுடைய திருமணிகளை நான் மனவழிகளால் மூலம் வைத்துக் கொடுக்கிறேன். அருள்வாக நமக்கெல்லாம் அருள்வாரிக்கும் மருவி சாகருடைய கவலங்களை நான் மனவழிகளால் திசை வச்சு வைத்துக் கொள்கின்றேன். சிவரே சிலவர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனமிருந்த வணக்கம். சுவாமிகளுடைய சைவ சமய சரவம் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு தேவர்களும் குருவும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இந்த பகுதியிலே வைகுண்டம் நித்திய மோட்சஸ்தானம் என்று என்ற இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். வைணவர்கள் சிறப்பாக சொல்லுகின்ற இந்த வைகுண்டம் என்பது நித்திய மோட்சஸ்தானம் அல்ல, அது மீண்டும் பிறவிக்கு உரிய இடமே தவிர நாம் சொல்வது போல பரமுத்தி அல்ல என்று சுவாமிகள் பல வகையில் அதை விளக்கி வருகின்றார்கள். இந்த பகுதியை நாம் 174 பக்கத்தில் நாம் எழுதியிருக்கிறோம். பிரம்மசூத்திரத்தில் எழுதிய திராவிட பாஷையும் இதில் எழுதப்பட்டுள்ளன. இவ்விருத்தத்தாலே நாராயணனுக்கு மூத்த மகனான பிரம்மதேவனே வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஒப்பாது உள்ளான் என்பது தெரிகின்றது என்று, வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஒப்புக்கொள்ளாதவன் பிரம்மனே என்று அந்த பகுதியை சொல்றார். இனி அதற்கு மேற்பட்டு நாம் படிக்கணும். அதனை ஏனையோர் கூட தீயுள் விற்கவேயாம். பிரம்மனே அதை ஏற்றுக்கொள்ளாத போது, வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாத போது மற்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அது தீவினை. தீவினை என்ற தீயூ என்றால் தீவினை விற்கவேயாம் இல்லை. நரகலாம் புகுவோர் நவீன நாரண மதமே பற்றுவராதால், நாரணனுடைய மரத்தை பற்றினால் நரகம்தான் என்று சொல்லுகிறார்கள். ஈஸ்வரனுடைய நித்திய சங்கல்பத்தினால் எப்போதும் சம்சாரமற்றவர்களாய் பரமபரத்தில் இருக்கும் அனந்த கருடன் விஸ்வசேனாதி நித்தியர் என்றதையும், அவர்கள் இப்பூமியில் பிறந்தார்கள், சம்சாரிகளாக இருந்தார்கள் என்னும் குரு பரம்பரை கூற்றுகள் பொய்ப்படுத்துவர் ஆகின. குரு பரம்பரையில் அவர்களெல்லாம் இந்த பூமியிலே பிறந்தவர்கள் சம்சாரிகளாக இருந்தார் என்று குரு பரம்பரை சொன்னார். அதையெல்லாம் பொய்யாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் அனந்த கர்ண விஷச்சேனாதிபதியர் என்று அவர்கள் சொல்றாங்களே, அவங்களாம் பரமபரத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்வது எவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சொல்லி, அவர்கள் அம்சங்களே அப்படி பிறந்தன என்று சமாதானம் சாத்தினாலும், ஒருவேளை அவங்க பிறக்கல அவங்க அம்சம்தான் பிறந்தது என்று நீங்கள் அவங்க சமாதானம் சொன்னாலும் அம்சங்கள் அவரின் வேறாகா என்னும் நியாயத்தால் அது தள்ளுண்டு போகும். அவர் பிறக்கல, அதாவது அனந்த கருண விஷயசேனாதியெல்லாம் பிறக்கல, அவங்க அம்சம்தான் பிறக்குன்னு சொன்னா அம்சங்களே பிறந்தாலும் கூட அது சமாதானம் தானே தவிர அம்சங்கள் அவருக்கு வேறாக இருக்க, அம்சங்கள் வேறு அவர் வேறு என்று சொல்ல முடியாது, அது தள்ளுண்டு போ. மகாஸ்காந்த புராணத்துல தட்சகாண்டத்துல என்ன சொல்றாருன்னா, அது ஒரு அந்த பாட்டை சொல்றார். சொல்லிட்டு பைரவமூர்த்தி வைகுண்டம் புகுந்த பொழுது அங்கே எதிர்த்திருந்த விஷ்ணு வடிவம் பெற்ற விஸ்வசேனனை, விஷ்ணு வடிவமாக இருந்த விஸ்வசேனன், சிவரூபம் போல விஷ்ணு வடிவம், விஷ்ணு வடிவம் விஸ்வசேனனை அவர் கன்னத்தில் அடித்து சூலத்தில் கோத்துக் கொண்டு வருதலை கண்டு பயந்து எழுந்த விஷ்ணு தன்னுடைய ரத்தமெல்லாம் அவரது கரகபாலத்தில் வெடித்து உயிர் சுர்ந்ததும், இன்றைய அவரது கிருபா கடாட்சியத்தாலே அவ்விருவரும் உயிர் பெற்றெழுந்ததும் அறியப்படுகிறாரே. அவ்வைகுண்ட வாழ்க்கையும் நித்தியரது யோகியதையும் வெளிப்படுவன. நீங்க வைகுண்டத்தில் இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றது குரு பைரவர் என்ன செய்கிறார், வைகுண்டம் புகுந்து ரத்தத்தை கேட்கிறார், விஷ்ணு வடிவம் பெற்ற விஷ்வசேனனை அடிக்கிறார், கன்னத்தில் அடித்து சூலத்திலே கோத்துக்கொண்டு செல்ற பொழுது அங்கே பயந்து எழுகிறார் விஷ்ணு, பயந்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் தருகிறாராம், ரத்தத்தில் தந்து எல்லாம் அப்படியே கபாலத்திலே அடித்து வெடித்து உயிர் சோர்ந்தார். அந்த பெயரை வைத்துக் கொண்டிருந்த கபாலத்திலே தன்னுடைய ரத்தத்தையெல்லாம் அந்த நெற்றியிலே வந்த ரத்தம், அப்படியே நெற்றியில இந்த நரம்பை கிளினாராம், கிளி அப்படியே ரத்தம் வந்ததா, அந்த ரத்தத்தையெல்லாம் வடித்து உயிர் சோர்ந்தார். பின்னாலே பைரவருடைய கிருமையினாலே அவளெல்லாம் உயிர் விட்டார்கள்
அதனால் வைகுண்ட வாழ்க்கை எவ்வளவு நியாயமான வாழ்க்கை இருக்கிறது என்று யோசிக்கிறது தெரிகிறது. அது தெரிகிறது. விஷக்சேனனை ஜனார்த்தன என்ற அமரசிம்மம் வியம்புதலால் விஷ்ணுவும் விஷக்சேனனே அந்த அமரைய அமரசிம்மன்றது நிகழ்ந்து நகராஜிலே விஷ்ணுவும் விஸ்வக்சேனனும் ஒன்றுதான், விஸ்வக்சேனன் வேறு விஷ்ணுவும் விஷ்ணு வேறு அல்ல என்று சொல்வதாலே பல்லசுரர்களால் பலமுறை கவரப்பட்ட வைகுண்டத்தில் இருக்கும் விஷ்ணுவையும் ஏனைய தேவரையும் தனது ஆணைக்குட்படுத்தி அநேக பிரம்மாண்டாதிபதியாக இணைகின்றிருந்த சூரபத்மனை வெண்டிவேல் கொண்டு பிளந்தனுடைய வீரனும் அகண்டானந்த சூரபுரம் எம்பெருமானை விளங்கும் ஸ்ரீ குமார பரமபுரத்தின் திருவடி தாங்கு செல்வம் வாய்ந்த திணிமையிலானும் கொடியாகிய கோழியானும் சூரனாதி நான்கு பூதங்களாலும் விஷ்ணு லோகம் முதலிய லோகங்கள் அழிக்கப்பட்ட போது கோரல் புரியப்பட்டு பின்னர் அந்த பிரம்மத்தினது திருவாக்கி மகிமையாக உயிர் வஸ்துலாவிய கருடனுக்கு நித்தியத்தன்மை நிகழ்த்தியதும் இட்டர் அறிய பார்க்கே விருப்பில் பெறுகின்றார். மகாஸ்காந்த புராணத்தில் முருகப்பெருமான் அவர்களுக்கெல்லாம் காப்பாற்றினார் என்றும் வைகுண்டத்திலே இருக்கும் விஷ்ணுவையும் ஏழை தேவர்களையெல்லாம் பல அசுரர்கள் வாட்டினார், பல அசுரர்கள் வாட்டியதாலே இவங்கெல்லாம் வந்து வேண்டிக் கொண்டார்கள், வேண்டிக் கொண்டதாலே சூரபதுமனை வென்றார் நம்முடைய முருகப்பெருமான். அந்த அதனாலே மயிலாகவும் கோழியாகவும் அவன் மாறினான் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ விஷ்ணு லோகம் எல்லாம் அழிக்கப்பட்ட போது சூரனாதி நான்கு பூதங்களாலும் விஷ்ணு லோகியம் எல்லாம் அழிக்கப்பட்ட போது தேவலோகம் அழிப்பட்ட போது அந்த பிரம்மத்திற்கு திருவாக்கு மகிமையார் உயிர் பெற்றுள்ளாவிய அகருடன் விஷ்ணனுடைய கருடன் இருக்கிறானே அவன் நித்திய தன்மை பெற்றார். இதெல்லாம் அந்த ஸ்காந்த புராணத்தை விரித்தால் இங்கு விரிவாக போகும், அது வேண்டியதில்லை. இதெல்லாம் அங்கு நடக்கிற செய்தி. எனவே பரமபதம் என்னும் பொருள்தான் என்னையோ என்றால், பரமபதம்னா என்ன, விஷ்ணு வைகுண்டமா பரமபதம் என்றால் அது இல்லை. சொர்க்கங்கள் பல உள்ளும் உயருடைத்து என்றான் என்க, அது ஒன்றுதான். பரமபதம் என்றால் பல சொர்க்கங்கள் இருக்கிறது, பல சொர்க்கங்களே மேலான சொர்க்கம், அவ்வளவுதான். பரமபதம் என்றால் பல உள்ளும் சொர்க்கங்கள் பல உள்ளும் உயருடைத்து என்றான். தனியா பரமபதம் பரமத்தி அடைகின்ற இடம் அல்ல. அசித்தாகிய பிரகிருதியின் சொரூபமானது சுத தத்துவம் விஸ்வ தத்துவம் சத்துவ சூரியம் என மூன்றாம். அவற்றுள் சுத்த தத்துவமே பரமபதம், விஸ்வ தத்துவமே லீலா விபூதியான இப்பிரபஞ்சம், சூரியமே நிலையிலா காலத்தில் என்பது ராமானுஜ மன சித்தாந்தமாகலாலும் ராமானுஜரடி சித்தாந்தம் என்ன என்றால் எது பரமபதம் எது விஸ்வ தத்துவம் என்று சொன்னால் சுத்த தத்துவம்தான். அதாவது பிரகிருதிகளே அசித்தாகிய பிரகிருதியின் சொரூபம் இருக்கு இல்லையா, அதுதான் சுத்த தத்துவம் விஸ்வ தத்துவம் சத்துவ சூரியம் என்று மூன்றா இருக்கு. அந்த மூன்றுல பிரகிருதியினுடைய மூன்று இருக்குல்ல சொர்க்கம் நரகம் அதுல சொல்ற அதுல இருக்கின்ற சுத்த தத்துவமே பரமபதம், விஸ்வ தத்துவம் லீலா விபூதியான பிரபஞ்சம் இந்த உலகம், சூன்யம் நிலையிலா காலம் என்று ராமானுஜர் சொல்லுகிறார். அது தவறு. ஆஜர சாமணத்தோடு சேர்ந்த அந்த சத்துவமும் அசத்தம் அரஜக்ச மதமஸ்க மமாய அபயம் என்று திருசும்மதாக்கிய உபநிஷத்திலும் பாவாரிதம் திருமண அதிகம் என்று சுகரகசிய உபநிஷத்திலும் பிறவற்றிலும் கழிக்கப்பட்டபடி மாயின் குணமாக இருத்தலாலும் அப்பரமபதம் சொர்க்கபூமி என்பதும் அப்பிரகாரம் அப்பிரகாரம் என்பதும் அப்பிரகாரதம் என்பதும் வஜ்ரலேபமாக நாட்டப்படும் என்க. அதாவது குணங்களோடு மாயா குணங்களோடு இருப்பதெல்லாம் பரதத்துவம் அல்ல, பிராகிருதம் என்று சொல்ற அதுதானே தவிர பரமபதம் என்றால் சொர்க்கபூமின்னு சொல்லலாம். அப்ராகிருதம் அன்று, அது பிராகிருதம் தானே தவிர அப்ராகிருதம் அன்று என்பதே வஜ்ரலோபமாக என்றால் வஜ்ரத்தூண் வைரத்தூண் போல அது நாட்டப்பட்டிருக்கிறது என்றார். மேலும் பல்லாயிரம் கோடி அண்டங்களும் நாளில் ஒரு கூறு என்று பரமபதம் என்கின்ற வைகுண்டம் மற்ற மூறு கூறு என்றும் அதனால் திரிபாத் விபூதி என்று வைணவர் கூறும் வழியாகவும் அந்த அண்டங்கள் பிரகதியின் நாளில் ஒரு கூறானபடி ஏனைய ஊறு கூறு ஆகின்றமையால் வைகுண்டம் பிரகிருதி மாயா காரியம் என்று சித்திக்கும். நான்கு வகையான வைகுண்டம் பரமபதம் என்ற வைகுண்டம் இருக்கிறே இந்த பல்லாயிரம் கோடி அண்டங்களும் நாளில் ஒரு கூறுண்ட நான்கிலே ஒரு கூறாக அந்த பிரகிருதியில் இருக்கின்ற மூன்று சுத்த தத்துவம் விசல் தத்துவம் சத்துவ சூரியன் சொல்றா இல்லையா, அதுபோல பரமபதம் என்ற வைகுண்டம் பல்லாயிரம் கோடி அன்னங்களில் நாளில் ஒரு கூறுதான்.
அது மற்ற மூருகூர் பரமபதம் என்கின்ற வைகுண்டம் மற்ற மூருகூர் என்றும் அதனால் அது திரிபாதி ஊர் என்றும் வைணவர்கள் கூறுகிறாரே. அண்டங்கள் பிராகிருதியில் நாளில் ஒரு கூறானபடி, அண்டங்கள் சொன்னா பிராகிருதம் இருக்கு இல்லையா, பிரகிருதி மாயம், அதிலே நாளிலே ஒரு கூறு, ஏனைய மூன்று கூறாகின்றவையால் வைகுண்டம் பிரகிருதி மாயா காரியம். வைகுண்டமும் பிரகிருதி மாயா காரியம் தானே தவிர அது பரமபதம் அல்ல. அப்புறம் வேற ஒரு உதாரணம் சொல்ற, ருக்வேத சம்ஹிதை, ருக்வேத சம்ஹிதையில அந்த சுலோகத்தை சொல்லி கூறுமாத்தானே தேவரியாவரும் சிவலிங்காராதனையால் எல்லா ஐஸ்வரமும் எய்தினார்கள், லட்சுமியோடு கூடிய விஷ்ணுவும் பரம்பர வாழ்வு அடைந்தனர் என்னும் செய்தி காணப்படுதலால் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டதே ஆகும். வைகுண்டம் எல்லாம் சிவபெருமானை பூசித்து தேவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யம் எய்தினார்கள், சிவலிங்க ஆராதனையாலே ஐஸ்வர்யம் எய்தினார்கள். லட்சுமியோடு கூடிய விஷ்ணு என்ன செய்தார், பரமபதம் அடைந்தார், பரவத வாழ்வு அடைந்தார் என்றால் அதெல்லாம் சிவபெருமான் தந்ததல்லவா. இந்த செய்தியை சூர சங்கிரி ராசாருக்கிரம அத்தியாயத்தில் உள்ளது. இதனை தமிழ் மொழிப்பு, நம்பி நான்முகன் சத்திய உலகம் நண்டியதும், வெம்பு நேமியால் வைகுந்த நகரம் மேவியதும், கும்பர் மற்றையோர் தத்தம் உரையுள் வாழ்வதும், தம்பிரான் பிராசாதம் பிரசாதம் என்றே மறைசாற்றும். சூர சங்கிரியே தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்த்து நம்பி நான்முகன் சத்திய உலகம் நண்டினான், பிரம்மன் சத்திய உலகத்துக்கு போனான், பெம்பு நேமியான் சக்கரத்தையுடைய திருவால் வைகுந்த நகரம் போனார், கும்பர் மற்றையோர் மற்ற தேவர்கள் எல்லாம் தத்தம் உரையில் வாழ்ந்தார்கள், தத்தம் தேவலோகத்திலே வாழ்ந்தார்கள். இது தம்பிரான் பிரசாதம், பெருமாளுடைய அருள்தான் என்று தமிழ் மொழிப்பார்கள் உள்ள அந்த அத்தியாய செய்யுளால் அறிய, சூர சம்பிதை அத்தியாய செய்யுளால் அறிய. இப்படி வாழ்வு கடத்தலுடைய பெருமானை, வாழ்வு கொடுத்த பெருமான், வைகுண்ட வாழ்வை கொடுத்தது யார், அவருடைய பெருமான் இல்லையா, சக்கர மட்டும் வாழ்வை கொடுத்தது. அப்படிப்பட்ட பெருமானை ஆழ்வாருக்கும் கீழானவன் என்று நிந்திக்குமாறு குரு பரம்பரை எனும் குருட்டு பரம்பரை எழுதினவனும் நமனால் சவட்டப்படுபவன் அன்றோன் இல்லையா. குரு பரம்பரை அல்லது குருட்டு பரம்பரை என்ற வைகுண்டத்தையே பெருமான் தந்திருக்கிறான் சொன்னா, அப்படிப்பட்ட பெருமானை போய் ஆழ்வாருக்கு கீழே சொன்னா எவ்வளவு நிந்திக்கிறார்களே குரு பரம்பரை, அது குருட்டு பரம்பரை அல்லவா, எனவே யமனால் அவர்களால் தண்டிக்கப்படுவார்கள். இப்பரமபதம் அல்லாத நித்யானந்த சிவகதியும் உபநிடத்துக்களில் பரமபதம் எனப்படும் விகுண்டை எனும் பெயரிய ஒருத்திக்கு மகனான காரணத்தால் விஷ்ணு வைகுண்டன் எனப்பட்டனம். அது ஒரு அரிய செய்தியை சொல்றாங்க சுவாமிகள். அதாவது ஏன் வைகுண்டன் என்று சொன்னா, வைகுண்ட வாசத்துக்காக இல்லையா, விகுண்டை என்னும் ஒரு பெயரிய ஒருத்திக்கு பிறந்தார், குருத்திக்கு மகனாக காரணத்தால் விஷ்ணு வைகுண்டன் எனப்பட்டான், விகுண்டை என்ற பெயர், விஷ்ணு வைகுண்டன் எனப்பட்டான். அவன் வாசத்தனம் வைகுண்டம் எனப்பட்டது, அவன் இருந்த இடமும் வைகுண்டம் சொல்லப்பட்டது. எனக்கு விகுண்டாயா மாதிரி ராஜு ராஜத்வா வைகுண்ட என்பது பிரமாணம் என்பதை லிங்காவட்டியத்திலே காண்க. அப்புறம் இவ்வித சொர்க்கஸ்தானத்தை நித்திய வைகுண்டம் என்று மகாநாராயணர்கள் நிகழ்த்தினும் அது பிரளய காலத்தில் மரணவான் தேவருக்கு மரணவிழார் எனும் பொருள் பயக்கத்தக்க அமரர் எனும் சொல்லும், அழிவுள்ள விஷ்ணுக்கு அழிவிலான் பொருள் பயத்தக்க அச்சுதன் எனும் பெயரும் ஏற்பட்டது என்று கோடலில் பாதகம் ஒன்றும் என்றுள்ளார். அவங்க என்ன சொல்றாங்க, மகா நாராயண உபநிஷத்து நமக்கெல்லாம் உடன்பாடான ஒரு உபநிஷம், மகாநாராயணன் சிவனுக்கு உள்ளது. அந்த உபநிடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சொர்க்கங்கள் எல்லாம் நித்தியம் நித்திய வைகுண்டம் சொல்றாரே, அந்த உபநிடத்தில் அப்படி சொல்லப்படுகிறதே, அது சரியா என்று கேட்டால், அது எது போல என்றால், பிரளய காலத்திலே மரணம் அடைகிறார்களே தேவர்கள் எல்லாம், அவளுக்கெல்லாம் அமரர், அவளுக்கெல்லாம் அமரர் என்ற ஒரு சொல் இருக்குது. அழிவுள்ள விஷ்ணுவுக்கு அழிவில்லாத அச்சுதன், அழிவா அழிவில்லாதவன், அச்சுதன் என்றால் அழிவில்லாதவன் அர்த்தம், அச்சுதன் என்கிறார். அழிவிலான் அழிவிலான் என்னும் பொருள் பயக்கத்தக்க அச்சுதன் என்று பெயரும் ஏற்பட்டால் அது ஒரு உபச்சாரத்துக்கு சொல்றதான். இறந்து போகின்றவரை இறந்து போகாத அமரர்கள் என்று சொல்வதோ, அல்லது விஷ்ணுவை அச்சுதன் என்று சொல்வதோ, அழிவில்லாதவன் என்று சொல்வதோ, இதெல்லாம் உபச்சாரம் தான் தவிர உண்மை அல்ல என்று வைத்துக்கணும். அது உபநிடதமே என்று சொல்லுதான், அது ஒரு சுலோகத்தை சொல்லிட்டு மாயினின் சத்துவகுண சம்பந்தத்தை நிரகசி ஆனந்தம் என்பதும் நாராயணன் மாயோபாதிகன் என்பதும் வெளியாதல் காண்க. உபநிடத்தில் அதே மகா நாராயண உபநிடத்தில்
மாயை வந்து சத்துவகுண சம்பந்தம், திருமால் வந்து சத்துவகுணம், அது மாயாகாரிய குணம். அந்த சத்துவகுணம் இருந்தால் அது நிரதிசய ஆனந்தம் என்பதும், சத்துவகுணம் நிரதிசய ஆனந்தம். நாராயணன் மாயா உபாதிகன் என்றார், மாயால் மாயால் தடைப்படுகின்றவன், மாயால் கட்டுண்டவன் தான் நாராயணன். மாயா உபாதிகன், மாயோபாதிகரான மாயால் கட்டுப்பட்டவன் என்று வெளியாகுதல் காரணம். இதுவே அன்றி அவ்வுடத்துல பிரஜா நதியம் என்னும் என்று இயம்பும் இடத்திலே கேவல மந்திரமய, திவ்ய தேஜோமய, நிர் அதிசய ஆனந்தமய, மகாவிஷ்ணு சாரூபிய விக்கிரகம் என்று கூறும் வசனங்களாலே பிரஜாநதியில் மூழ்கி பெறும் விஷ்ணு வடிவம், பிரஜாநதியிலே மூழ்கி பெறுகின்ற விஷ்ணு வடிவம், கேவல மந்திர சரீரமும் கைகுண்ட போகலோகமா, பிரஜாநதியிலே மூழ்கினால் என்ன பயன் என்றால் விஷ்ணு வடிவம் மந்திர சரீரம் வைகுண்ட போகலோகம் கிடைக்கும். இவ்விடயம் தென்னாசிரி குரு பரம்பரையிலே பக்கம் நான்கில் விண்ணூரான வைகண்டமானவர்களிடம் திவ்ய போகம் நடவானிருக்க என வரையறை வரையப்படுத்துவதும் ஆயிற்று. இதை மட்டும் சொல்ல, மகா நாராயண உபனத்தில் மட்டுமல்ல, ரேவுபுரத்தில் மட்டுமல்ல, தென்னாசிரி குரு பரம்பரையிடம் அதுபோல சொல்லுகிறது. விண்ணூரான வைகுந்த மாநகர் அல்ல திவ்ய போகம் நடக்கும் என்கிறார். அந்நகரத்தின் அனுபவம் எதிராஜ பிரபவத்தில் இரண்டு, அது அது சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, இரண்டு முறைக்காம்பிலும் மாறாதே பெறுகின்ற பாலை ஆறா அமுதமாய் பருகுவார் ராமன்றோ என்று வைணவர் பேசிக் கொண்டனர் என்பதாக வரையப்பட்ட சொற்களாலும், நாராயணம் கிடத்தனம் இல்லாமல் நித்தியம் 25 வயதுடனே கூடியிருப்போம் என்பதை 22 பக்கத்தில் கொண்டுள்ள விஷ்ணு தத்துவ விளக்கம், பிரஜையை கட்டி அதில் தீர்த்தமாடி சதுர்புஜ சங்க சக்கரங்களும் நித்தியமான 25 வயதும் 1008 மாற்று தங்கம் போன்ற கோடி சூரிய பிரகாசமுடைய அப்ராகிருத விக்கிரகத்தையும் பெற்று வரும் முக்தனை வைகுண்ட நாராயணன் தூக்கி லட்சுமியின் திருக்கரங்களின் சாய்க்கையில் ஸ்ரீ பெரிய பாட்டியார் பிராட்டியார் அந்த புத்திரனுக்கு சந்தியமானம் தந்து உத்தமிட்ட பின்னே அவன் ஸ்ரீ பரமபரத்தில் நித்தியசூரியன் கூடி நித்யானந்தத்தை அனுபவிப்பான் என்று வரையப்பட்ட சொற்களாலும், அந்த வடகலை குரு பரம்பரைக்கு இல்லையா, அல்ல ஸ்ரீ வைகுண்டத்தில் திருமாமணி மண்டபத்திலே நித்தியசூரியர்களோடு கலந்து குணானுபவ கைங்கரியம் செய்வதே மோட்சம் என்று வரையப்பட்ட மொழிகளாலும், இதெல்லாம் என்ன எது மோட்சம் சொன்னா, எவ்வன போகத்திற்குரிய 25 வயதில் விஷ்ணுவின் உருவம் பெறுவோர் லட்சுமியின் குசத்தை சுவைத்து குடித்தலும் அங்குளாரோடு கூடி குணாபனத்து ஒழித்தலும் கொண்டிருக்குமாம் என்பது அறியப்படுவதாயிற்று. வைத்தம ரகசியங்களுக்கெல்லாம் ரகசிய பலன் இவ்வருவமே, 25 வயது பாலம் பாலுன் பாலருக்கு உரியதென்று பிரிப்பின் விபரீதமாகும். இதெல்லாம் சொல்றார், இதெல்லாம் இருக்குதுன்றார். அதாவது இரண்டு முறைக்காம்பிலும் மாறாதே பெருந்த பாலை ஆறாவதுமாய் பெறுவார்கள் வைசவர்கள் அங்கு நித்தியசூரிகளா இருக்கின்ற பொழுது பருகுவார் என்று சொல்லி, அது லட்சுமியினுடைய பாலை அருந்துவார்கள் என்பது போல அங்கு வருகின்றது. இதெல்லாம் சொன்னால் வெட்டக்கேடு, அதனால் அதை விளக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு சௌந்தர நகரில கலைகளும் பொதுமடந்தை கமலையும் அற்றவளே, கலைமகளும் பொதுமடந்தை கமலையும் அற்றவளே, மலைமகள் நீ கற்புடைய வனிதை எனப் பகரும் குலமறைகள் என்று கூறுதலால் கவலை என்னும் இலக்குமையை பொதுமகள் என்றதும் இங்கனம் கருதத்தக்கது. வைகுண்டம் போகபூமியில் சிறந்தது என்று கருதியே தாம்பீடுவார் மென்தோல் தூயிலை நினைந்துகொள் தாமரைக்கண்ணான் உலகு என்ற குரலில், தாமரைக்கண்ணான் உலகு என்றதற்கு செங்கண்மான் உலகு என உரையாசிரியர் பொருள் செய்திருக்கிறார்கள். அவருக்கு அது கருத்தாயினும் மலர்மிசை இயங்கினான் மானடி சேர்ந்தார் இலவசை ஈடுபாடுவார் என்ற குரலில், மலர்மிசை இயங்கினான் என்றதற்கு ஆன்மாவின் இதய தாமரை எடுத்து இருப்போன் என கொண்ட பொருளையே இதற்கும் கோடல் வேண்டும். என்னை சிற்றின்பத்தை புகழ்ந்திற்கு இணையற்ற சிவஞான பேரின்பத்தையே இடித்து கூறல் மறவாததால் மலர்மாசை இயங்கினா என்பது எப்படி பிரம்மதேவனை காட்டாதோ அப்படியே தாமரைக்கண்ணா என்பது விஷ்ணுவை காட்டாது. கண்ணான் என்றது இடத்தான் என்று என்பது ஒக்கும், கண் என்றால் இடம். சேவருமான் ஆன்மாவின் இதய தாமரை இருப்போன் என்பது சுத்தாத்வைதம் சொல்லுகின்ற மண்டல பிராமண உபனிஷதம் என்றும் ஐயா சுவாமிகள் மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்க சொன்னா, வைஷ்ணவ ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது, அவங்க ஒன்னு சொல்றாங்க, இதுல 25 வயதாக இருக்கின்ற ஒரு வயது உடையவர்கள் பால் உண்பது என்று வருகின்றதால அது பொருத்தம் கிடையாது. சௌந்தர நகரில்
கலைமகளும் பொதுமகளே, கமலையும் அஷ்டவளை, திருமகளும் அஷ்டவளையும் வருதான். அது மகா பெரியவர் தெய்வத்தின் குரல்ல ஒரு இடத்துல எழுதுறார், பத்தினி தெய்வம் பத்திரி தன்மை யாருக்கு என்று சொன்னால் உமையம்மைக்குத்தான், பார்வதிக்குத்தான் எழுதுறார். அவர் சொல்ற இந்த விஷயத்த அவர் சொல்ற சவுந்தரநகர்ல சக்கரல் பாடினார் சொல்றாங்க. அந்த சவுந்தரநகர் சவுந்தரநகர் அவர் பாடுற பொழுது என்ன சொல்றார் என்றால், கலைமகளும் பொதுமகள் தான். காரணம் என்ன என்றால், கல்வி எல்லா இடத்திலும் போகுது. புலவர்களுடைய நாவிலெல்லாம் சரஸ்வரி உரைகின்றார் என்று வருவதாரே, அவர் எல்லாருக்கும் பொதுவாக கலைமகள் இருக்கிறார். செல்வம் அதுபோல செல்வமுடையவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் திருமகள் வாசம் செய்கிறார் என்பதாலே அந்த இரண்டு பேரும் பொதுவாக எல்லா இடத்தும் போவார்கள். உமையம்மை அப்படி அல்ல என்று, அதனால அவளை அவள்தான் பத்திரி தன்மை வாய்ந்தவள் என்று சவுந்தரநகர் வருகின்றது அதை சொல்றாரு. அதுதான் இங்க சொல்ற பொதுமகள் என்றும் இங்கும் கருதத்தக்கது. வைகுண்டம் போக பூமிகளே சிறந்தது என்ற, அது போக பூமி. வைகுண்டம் என்பது பரமபுரம் அல்ல, அது போகம் அனுபவிப்பது, போக பூமி. அதை என்ன சொல்றாரு அங்க, அது போக பூமின்னா என்ன அர்த்தம், தேவலோகம் போல அது ஒரு பூமி அவ்வளவுதான். அதனால வள்ளுவர் குரல் எடுத்து சொல்றாங்க சுவாமிகள், தாம்பிழ்வார் மின்தோல் தூள் போல் தாமரைக்கண்ணான் உலகின்ற, தாமரைக்கண்ணால் உலகம் வைகுண்டம் தானே அது சொல்றார். அது செங்கன்மால் உலகமே அவர் எழுதுறாரு சொல்றார். அதை விட இன்னொன்று, அவர் கருத்தா இருந்தாலும் கூட மலர்விசை ஏகினான் வருது இல்லையா, அதுல இதய தாமரையில் இருப்பான்னு வருது இல்லையா. அதே போல இங்கேயும் என்ன பண்ணணும், தாமரைக்கண்ணான் என்றால் தாமரையினுடைய இடம் நடத்தும், கண் என்றால் இடம், தாமரில இருக்கின்ற பெருமான் என்றால் அது சிவபெருமானை குறிப்பது. சிவபெருமானை குறிக்கிற பொழுது சிவபெருமான் ஆன்மாவின் இதயத்தாவில் இருப்போன் என்று வருகிறது அல்லவா, எனவே அதையும் கூட தாமரைக்கண்ணானது அப்படித்தான் கொள்ள வேண்டும் என்று எழுதுறார் சுவாமிகள். அப்புறம் பஞ்சருத்ரோபநிஷத்தில் ஒன்றாகிய துவேதாசுதரம், சர்வேஷாம் ஜனகம்பாம் ஈசானம் பரமம் வித்யா பிரேரகம் புத்தி சாட்சினம் என்றும், பிரகதாரண்ய உபனிஷத் அனைத்திற்கும் அதிபதியான ஈசானம் இறுதி ஆகாசத்தில் அமர்ந்தான் என்னும் பொருளைத் தருமாறு ஒரு துலகம் இருக்கிறது. அனைத்திற்கும் அதிபதியான ஈசானன் இருதயத்தில் இருக்கிறான் என்று வருது. ருக்வேதம் எட்டாவது மண்டலத்தில் ஜனங்களிடத்தே அந்தரயாமியாயிருக்கும் உருதிரை பராசக்தியோடு யானைக்கும் அவர் அன்னத்தை நாவினால் இறங்கிட்டு இன்னும் பொழை தருகின்றபடி ஒன்று இருக்கு. அந்தரியாமையாக இருக்கிற உருத்திரனை சிந்திக்கிறார்களா, பராசக்தியோடு தியானித்தால் அன்னத்தை நாவினால் சாப்பிடுவது போல, உணவை சாப்பிடுவது போல என்று சொல்றார். தமிழ் வேரத்து திருவீரட்டார் போற்றி திறகவல்ல, குந்தையாய் குண்டரகத்து உள்ளாய் போற்றி, குண்டை கொண்டா தாமரை என்று முழங்கு மாற்றால் வஜ்ஜலேபமாக நாட்டப்படும். இன்னும் இது சாமவேத மைத்திரியோபனிஷத்து வசனங்களாலும் பிறவற்றாலும் வலியுறுத்தப்படும். அதுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஒன்று எனும் எண்ணும் இரண்டு எனும் எண்ணும் அற்றவனாய் இருக்கிறேன், அகார உகாரூபமாய் இருக்கிறேன், மகாரமாய் இருக்கிறேன், இருதய கிரந்தி இல்லாதவனாய் இருத தாமரை மத்தியில் இருக்கிறேன் என்று மகாதேவன் எனும் சிவருமான் மைத்ரேயருக்கு அருளிச்செய்தனவாம் செய்தன் எனவாம். இங்கனும் அகாரம் சிவருமான் என்று அறியப்படுதலால் அகரமுதல் என்பதை முதற்கொண்டுள்ள குரலும் சிவபட்சமாகவே அர்த்தமாகும். அகர ஆ என்பது சிவனுக்குரியது, எனவே திருக்குறள் கூட சிவபட்சம்தான் அர்த்தமா. ஆயிடை பகவன் என்பதும் சிவனாரையே விளக்கும். என்னை குமார பரபிரமத்தில் பகவான் குக என்று அச்சமாலை கோபுரத்தும், உமாதேவியை பகவத்தன்ய பகவத்தன்ய அன்னபூர்ணா என்று அன்னபூர்ணோபுரத்திலும், பகவத்யுமா என்று ருத்ர இருதயத்திலும், ஸ்ரீங்காரணே சுருரேகா யா பகவதி என்று திரிபுராதி உரிடத்திலும், சிவபெருமானை பகவான் பரமேஸ்வரன் என்று மேலை உரிடத்திலும், சங்கரோ பகவான் என்று சரகோரிடத்திலும், ருத்ரஸ பகவான் சரகவான் ச மகேஸ்வர என்று அதர்வசிரோரிடத்தும், பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவ என்று ருத்ர நமகம் கூறும்படி பகவத் சப்தமானது சிவபக்தமா சிவபக்தமா இருத்தலா. பகவன் என்ற சொல்லுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டான். உபனிடத்தில் என்னெல்லாம் வருகிறதோ சுவாமிகள் அதையெல்லாம் எடுத்து காட்டி, இவையெல்லாம் பகவன் என்ற சொல் நம்முடைய பெருமானுக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி, அதுக்கப்புறம்
மண்டல குருடனும் பகவன் என்பது ஈசனும் சிவபெருமானுக்கு உயர்நிலையிலும் மாயனும் விஷ்ணுபலியானுக்கு இடிநிலையிலும் பொருந்த பகவனே ஈசன் மாயோன் பங்கையன் சினனே புத்தன் என்று கூறினான். பகவன் என்ற சொல்லுக்கு அகராதியில் வரப்பொழுது பகவனே ஈசன் சொல்ல, அப்புறம் மாயோன் பங்கையன் சினன் பௌத்தன் அவங்களாம் சொல்லலாம். அது இடிநிலையே சொல்வது, உயர்ந்த நிலையே சொல்வது பெருமானுக்கு மட்டும்தான் ஈசன் என்பது. தாழ்ந்த நிலையிலே மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லலாம். இந்நியாயத்தாலே அக்குரட்டன் பகவன் என உள்ளது விஷ்ணுவை விளக்காது, அறவாழ் என்றன் என உள்ளது அர்ஷே. கடவுள் வாழ்த்துள்ள பிறர் குரல்களிலும் விஷ்ணுவின் நிலத்திற்கு ஏயும் கிளவிகளில் கிளவிகள் இல. அதாவது கடவுள் வாழ்த்து திருக்குறள்ல விஷ்ணுவை இணைப்பதற்கு எதுவும் சான்றே கிடையாது. பகவன் என்ற சொல்லும் ஆதி என்ற சொல்லும் அகரம் என்ற சொல்லெல்லாம் பெருமானை குறிப்பது, சிவபெருமானை குறிப்பதாலே விஷ்ணுவை சேர்த்து அங்கே கடவுள் வாழ்த்து விஷ்ணுவை சொல்லக்கூடாதுன்னு சாமி சொல்லிட்டான். மேற்போந்த விஷ்ணு தத்துவம் என்று விளக்க வேண்டும் தாழச்சுவடியில் ரகசிய திரையம் உணர்ந்து வசன பூஷான அதிகாரிகளான வைணவர்களின் மரண காலத்திலே பரமபரவாசிகளான ஆதிவாகி வாகிகரனும் நால்வர் வந்து அவளை தூள உடம்பிலிருந்து நீக்கி தாங்கள் கொண்டு வந்த சூக்கு உடம்பில் நுழைத்து பிரணவ ரதத்திலே ஏற்றிக்கொண்டு அச்சிராதி மார்க்கமாக செல்கையில் அவ்வைணவர்கள் முறையே சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் மருத்துக்குளது பசுக்கள் உலகு என்பவற்றையும் சமத்த பிரமாண்டங்களையும் சப்த ஆவரணங்களையும் மூலப்பிரகிருதியையும் அந்த பிரகிருதி ராஜனாய் தன்னுடைய ரோமகோபங்கள் அல்ல அநேக பிரமாண்டங்கள் பிரகாசிக்கத்தக்கவனாயுள்ள விராட் புருஷனையும் கடந்து அவரது கிரீடத்து மீது இருக்கும் ரஜானதியில் மூழ்கி தூக்கும் உடம்பை வாசனையோடு கழித்து அமானவனது கரஸ்பரிசத்தால் விஷ்ணு வடிவம் பெற்று மேலே போய் பரமபதம் அடைவர். வசன பூஷண அதிகாரிகள் அல்லாத மற்ற வைணவர் பரமபதம் அல்லாத பார்க்கடல் நடு முதலிய இடங்களில் உள்ள விஷ்ணு பதங்களை அடைவர். யோகபலமான ஆத்மானுபத்தை அனுபவித்திருக்கும் கேவலர் சரீர வளராய் பிரஜாநதியின் அக்கரைக்கு அடித்தான அந்த நதி ஜல மத்தியிலே சொரூப லட்சங்களிலே இல்லாத பிரகாசம் என்றே உள்ள கைவல்யம் என்னும் பரத்தை அடைவார்கள். விஞ்ஞானமே பரத்துவம் எனும் ஞானிகளும் சரீர வளராய் பிரஜாநதி கரையில் அமிர்தமானம் செய்து கொண்டிருப்பார்கள். விராட் புருஷனையே பரவஸ்து எனக் கொண்ட யோகீசர் திகம்பரர் பரமகம்பர பரமம்சர் எனப்படும் கபில மரஸ்தரும் தத்தாத்தேய மரஸ்தரும் அணுவடிவராகி அந்த புருஷனது கிரீடஸ்தானத்தில் அடங்கி அமிர்தவாதம் செய்து கொண்டிருப்பார். அந்த புருஷனது புருவ மத்தியிலே உள்ள மூலப்பிரகிருதியை சக்தி மரஸ்தர் அணுவடுவாய் அடைவார்கள். பிரம்மாண்டத்திற்குள்ளே மகாஜலத்தின் மீது சயனித்துக் கொண்டு பிரம்மனை பிறப்பித்த நாராயணன் இது பார்க்கணும். பிரம்மாண்டத்திற்குள்ளே மகா ஜலத்தின் மீது என்றார். மகா ஜலம் தான் சொல்றார், பார்க்கடல் அல்ல, ஜலக்கடல் தான், நீர்க்கடல் தான். மகா ஜலத்தின் மீது சயனித்துக் கொண்டு பிரம்மனை பிறப்பித்த நாராயணம் மகா மேருவன்கண் மூன்று சிகரங்களை உண்டு பண்ணி நடுச்சிகரத்தில் சத்தியலோகத்தை நிரூபித்து அதில் பிரம்மன் வழிந்து படைப்பு தூள் செய்யவும் கிழக்கு சிகரத்தில் கைலாயத்தை நிரூபித்து அதில் ருத்ரனை வசிக்கவும் செய்து மேற்கு சிகரத்தில் தனக்காக வைகுண்டம் என்று நிரூபித்து அதன் கண்ணு வசிக்கின்றனன். அந்த சத்தியலோகத்தின் கீழாக பூலோகம் வரை அறுவகை லோகங்களும் இருக்கின்றன. பிரம்மனுடன் பிறந்து பிரம்ம ருத்ராதிகளுக்கு காலசக்கரமாக சுழந்து கொண்டிருக்கிறான் என்ற சிஞ்சுமார சக்கரத்தின் மேலே துருவனை வசிக்கும்படி செய்தவனும் அந்நாரணனே. யோதலிங்கம் என்று இலிங்க பூஜை செய்யும் செய்வர் அனைவரும் அண்டகடாகாந்தம் உள்ள அந்த துருவனது தேசத்தின் அணுக்களில் அடங்குவர். தொற்ற கைலாயத்தின் கீழ் உள்ள பட்டணத்தில் அக்கையாயங்கோடு பிரகாசிக்கும் தேஜஸ்வருள்ள சதாசிவன் இருக்கின்றான். அவனது தேஜஸ் உருத்ர தவசிகளும் தேஜஸில் உருத்ர தவசிகளும் சௌபிரமணிய சமயங்களும் ஆணவத்திய சமயங்களும் தூசிகளைப் போல் அடங்குவர் என குளறுபாடுகள் எழுதப்பட்டன. விஷ்ணு தத்துவத்தில் இவ்வளவு தூரம் விளக்கியிருக்கான். விஷ்ணுவை விளக்கி என்னென்ன உலகம் யார் யார் எங்கெங்க இருக்கிறார் என்று வரிசையா சொன்னார். வைணவர்களா இருக்கின்றவர்கள் நன்றாக, அதாவது ரகசிய திரையம் உணர்ந்த வசன பூஷணாதிகாரர் வைணவர், எல்லா வைணவர் இல்லை, ரகசியம் விஷ்ணு ரகசியத்தை உணர்ந்தவர்கள் நன்றாக உபரதங்கள் எல்லாம் படித்தவர்கள் வசன பூஷணாதிகாரிகள் அந்த வைணவர்கள் எல்லாம் மரணம் அடைகிற பொழுது இப்படி போவார்கள் வரிசையா சொன்னார். எந்தெந்த வைகுண்டம் எங்கே இருக்கிறது, பிரம்மனுடைய சத்தியலோகம் எங்கு இருக்கிறது, ருத்ரலோகம் இங்கு இருக்கிறதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நம்முடைய சிவனுக்குள்ளே கைலாயத்தையும் சொல்லி இவையெல்லாம் கைலாயத்துள்ள அடங்குது என்று கைலாயத்தையும் அவர்களுக்குள்ளே அடக்குகிறார்கள். இதெல்லாம் குளறு விடை, இது பொருந்தாது.
ரகசியத்திரைய வசனபூஷணம் முதலிய சுவடிகளில் வைணவச் சுவடிகளே மறுக்கப்பட்டு ஒழிந்த செய்தியின் நூல் 135-36 பக்கத்தில் வந்துள்ளது. இங்க சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாம் முன்னே சொல்ல படிச்சோம் இல்லையா, வரிசையா ஒண்ணா படிச்சோமே, இவையெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கின்றன. மறுக்கப்பட்டு பரமபதம் சிவரால் விஷ்ணுவு கழிக்கப்பட்டது எனும் சூதிக்கும் பூதங்களோடு நாராயணன் படைக்கப்படுகிறான், அவை லயமாகும் போது லயமாகின்றான் என சுருதிக்கும் பிற சுருதிகளுக்கு விரோதமாக அதில் எத்தனை உயர்த்து வைக்கப்படினும் கீழ்நிலையும் அனுத்தியமேயாம். நாம் சொல்லுகிறது போல எல்லாவற்றையும் பரமபதம் என்பது சிவபெருமானால் கொடுக்கப்படுது, விஷ்ணுவுக்கு அளிக்கப்படுவது பரமபதம். ஆனால் ஒடுங்குகிற பொழுது எல்லாவற்றையும் ஒடுக்குகிறான், நாராயணன் படைக்கப்படுகிறான், அவனாலே ஒடுக்கப்படுகிறான், பெருமானாலே ஒடுக்கப்படுகிறான். இதனால எவ்வளவுதான் நீங்கள் சொன்னாலும் உயர்வையாக என்னுடைய உலகம் விஷ்ணுலோகம் தேவலோகம் சத்தியலோகம் என்று எவ்வளவு சொன்னாலும் அதெல்லாம் அனித்தியம் தானே தவிர நித்தியம் அல்ல என்று தெரிந்து கொள்ளும். இந்த முக்தன் வருகிறான் என்று அலங்காரம் செய்திருக்கும் பரமபதம் என்று விஷ்ணுவ தத்துவ விளக்கம் 130 திரு நாடு அலங்கரித்தல் என்று தென் குரு பரம்பரையும் எழுதப்பட்ட செய்தியும் அலங்கரித்தால் அன்றி அலங்காரவிழா ஒரு நாடே என்று அதன் அனித்தியத்தை விளக்கும். அலங்கரிக்கிறான் சொன்னாலே அது அலங்காரம் இல்லாத ஒரு நாடு, அலங்கரிக்கத்தால் போய்விடும் என்ற நாடு என்று தெரிகிறது. வைதரணி நதி நரகத்தை குறிக்குமாறு விரஜாநதியும் வைகுண்டம் சொர்க்கம் என்பதை குறிப்பதாகும் என்பதும் பாவபுண்ணிய சம்பந்தம் என இவ்விரண்டு மற்ற ஓட்சமே அரீத சிவகரி என்பதும் தெளிவோர்க்கே புறப்படும். பாவபுண்ணிய சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுதான் நித்தியமான உலகம், அதுதான் பரமபதம், அதுதான் பெருமானுடைய சிவகரி. அழிவுக்குரிய விஷ்ணு சாரூபிய கண்டத்துவ கதியை அழியாததாக கொண்டு அழிகின்ற விஷ்ணு சாரூபம் அதை அழியாதாக கொண்டு அகண்ட ஞான நித்திய கைவல்ய கதையை ஓரிடமாக இழிவு கூறியதும் யோகானுபவத்தை படித்ததும் விஷ்ணுவின் பிறப்பு 15 சேர்ந்த கபிலருடைய மனஸ்தையும் தத்தாத்திரேய பரம்பரையும் ரகசியத்திர வசனபூஷன் வேண்டிய சாமானியத்தையும் கீழ்படுத்தினதும் வைஷ்ணவ மதாந்தகாரமே. இவர்கள தத்தாத்திரியர், அவர் கபில தேவர், கபிலர், தத்தாத்திரேயர், இவர்கள் எல்லாம் கீழ்படுத்திருக்காங்களே அதெல்லாம் மத அந்தகாரம். மதத்தினுடைய அந்தகாரம் கொள்கை இல்லாதவர்கள், கொள்கையிலே இருட்டு, அந்தகாரம்னா இருட்டு நடத்தும், மதம் என்றால் கொள்கை, கொள்கை இருட்டு கொள்கையுடையவர்கள். யோக ஞானானுட்டானமும் சிவ வழிபாடு இன்மையாலே வைணவ குருக்கள் ஞானமில்லா குருக்கள் தரும் நோயிட்டு சாவாறு மாறினார்கள். அவளுக்கு சீட்சை கிடையாது, ஞானம் கிடையாது, எனவே நோயிட்டு சாக சிவ வழிபாடு இல்லை, யோக ஞான அனுஷ்டானம் கிடையாது, அந்த வழிபாடு இல்லாத்தினாலே அவர்கள் எல்லாம் நோயிட்டு சாவாறும் ஆயினர். உருவத்தை உயர்த்தி அவர் உருவிலாது எங்களும் இருக்கும் கடவுளை இகழ்ந்தோர் விஷ்ணுவையெல்லாம் உருவமுடையவன் சொல்லி உருவத்தை உயர்த்தினார்கள், உருவமுடையவன் என்று உயர்த்தினார்கள். ஆனால் உருவமில்லாத தெய்வங்களை எல்லாம் படித்தார்கள் அல்லவா, அதுவும் கூடாது படித்தார்கள், அதனாலும் இகழ்ந்தோர் ஆகினார். அந்த கடவுள் எப்படியோ அப்படியாதே அனுத்துவத்தை நீக்கி அடையும் சிவகைவல்யம் அது இன்பம் அளவப்படாது. இதனை வித்வான் புண்ணியபாவே விதுவே நிறைஞ்ச பரமாம்சம் அந்த முண்டவர்கள் சொல்றார், சதாசம் அமரசத்துவமயம் என்ற அந்த சௌபாகியம் என்று சொல்கிறார். அப்புறம் முக்கிய இவற்றெல்லாம் இவற்றிலெல்லாம் சிவபெருமானுடைய கைவல்யம் இருக்குது அல்லவா, அதுதான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது என்று உபநிடதங்களை சொன்னார். அப்புறம் பஞ்சரத்துவத்தில் ஒன்றான கைவல்ய உபநிடதத்தில் என்ன சொல்றார் என்றார், தகரோபாசனை தகராகாசம் தகரோபாசனை அதை ஆசையிலே தனதந்திரம் யாமையாக சிவத்தை அடையிலே கைவல்யம், தனக்கு அந்தர்யாமையாக உயிருக்குள்ளே அந்தர்யாமையாக இருக்கின்ற சிவனை அடையில் தான் கைவல்யம் என்பதை அங்கே சொல்லுகிறார். கைவல்ய உபநிடதத்தில் சொல்லுகிறான் பார்க்கிறோம். நாரத பரிவு ராஜகோபநிஷத் வசனத்தாலும் வரிகள், இந்நியாயத்தாலே நாராயணன் பிரம்ம ஞானிகளை வணங்குவான் ஆயினான். ஏன் பிரம்ம ஞானிகள் வணங்குகிறான் என்றால் நாராயணன் கீழ்ப்பட்டவன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் சாபத்தையும் கடக்க இயலாது, விஷ்ணுவுக்கு சாபம் கொடுத்திருக்காள் முனிவர்கள் எல்லாம் அதையும் கடக்க இயலாது, அனுபவித்தான் ஆகினான். அவர் ஒருவனாக எண்ணப்படும் அவனுக்கு பூரணத்துவம் இல்லை, ஒருவனாக இருந்தால் ஞாபகம் கிடையாது, எனவே ஒருவனாக இருந்தால் ஓரிடமா ஏகதேசமா இருக்கலாமே தவிர அவனுக்கு பூரணத்துவம் கிடையாது என்று எண்ண வேண்டும். சூரியனை போன்ற பூரணத்துவம் உண்டு எனேன், சூரியன் கூட உருவமுடையும் தானே, அவன் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கிறதே, அவனுடைய ஒளியெல்லாம் ஞாபகமா இருக்குது அல்லவா என்றார். சூரியன் இடைக்கும் இடத்தில் அதிக ஒளியும் ஏனைய இடங்களில் குறைந்த ஒளியுமாம் விகாரம் ஏற்படுமாறு நாரனுக்கு ஏற்படும். சூரியனுக்கு நீங்க சொல்றீங்க உருவமெல்லாம்
வியாபகம் வியாபகம் கிடையாது அல்லவா, பூரணத்துவம் இல்லைன்னு சொல்றீங்க. சூரியன் உருவம் தானே, அவருடைய சக்தியால் வியாபகமாக எல்லாம் வியாபகிறான் அல்லவா என்றார். அவர் என்ன சொன்னாங்க, சூரியனுக்கு கிட்ட போனா அதிக ஒளி, தொலைவிலே ஒளி குறைகிறது அல்லவா. அது போல பிரம்மமா இருக்கிற நாராயணனுக்கு அதுக்கு ஏற்படும், அவனுக்கும் கூட இது மாதிரி குறைபாடு ஏற்படலாம். எனவே சூரியன் சொல்லாதீங்க, அது ஒருபடித்தான் நிர்விகார பூரணமாவது இருந்திருக்கு. நிர்விகாரம், விகாரம் இல்லாத பூரணத்துவம் என்பது கிடையாது. சூரியனுக்கு விகாரம் இருக்கிறது. சிவபெருமானுக்கு உருவம் கூறினாலும், பெருமானுக்கு அப்ப கூறுறீங்களே இங்க, சிவபெருமானுக்கு உருவம் கூறுறீங்களே என்றார். உருவம், அருவுருவம், அருவம் இப்பெல்லாம் சொல்றோம். ஒன்னா உருவம் மட்டும் சொல்ல, உருவம் சொல்லுகிறோம், அருவம் சொல்லுகிறோம், அருவுருவம் சொல்றோம். அதனால் அவன் பூரணன். அந்நிலையே சிவசாயுஜ கைவல்யம் என்க, மூன்று நிலையும் கடந்தான். அருவம், அருவுருவம், உருவம், இந்த மூன்றையும் கடந்தால்தான் கைவல்யம். கேவல நிலை என்ற தனி நிலை, தனிப்பட்ட நிலை, ஞான நிலை வரும். இல்லை என்றால் கிடையாது. வைகுண்டத்தில் சிறந்த கைலாயம் அவன் அழைக்கும் பூரணகதியாக கூறப்படவில்லை என்க. அக்கைலாயம் முன்முறைக்கப்பட்ட வேறு கைலாயத்திற்கு வேறாய், இமயகிரிக்கும் ஏவகுடத்து இடையில் உள்ளதாய் விளங்கும் வெள்ளிமலை என்பதையும், அது விஷ்ணு முதலிய எல்லா பிராணிகளும் பிரளய காலத்தில் சிவனாரது திருவானையாலை விரைவில் வளர்ந்து பிரம்மாண்டத்தை பிளந்து மீச்சென்று இருக்கத்தக்கது என்பதையும் மகாஸ்காந்தத்தின் தட்சகாண்டத்திலே இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. எனவே இக்கைலாயங்களுக்கு வேறாக மேருவுக்கு வடவாளாய், அண்டசுவருக்கு அடித்தாய், மகா கைலாச பர்வதம் உள்ளது என்பதும். இப்ப நாம் பார்க்கிற கைலாசம் பல பேர் கேட்கிறாங்க இல்லையா, இப்ப எல்லாம் கைலாயத்து போய் வராங்க இல்லையா, அந்த அதுதான் கைலாயமா, அதுதான் சிவபெருமான் இருக்கிறா என்றால் அது இல்லை. அது சொல்லிட்டா இந்த கைலாயங்கள்லாம் வேறுண்ட, இவையெல்லாம் வேறாக இருப்பது சொல்றார். வெள்ளிமலை, இமயகிரிக்கும் ஏவகுணத்துக்கு இடையிலே வெள்ளிமலை கைலாய், மேறு கைலாயம் வேறு, இமயகிரிக்கும் ஏவகுணத்துக்கு ஒரு கைலாயம் வேறு. அதைத்தான் இப்ப போய் வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த கைலாயங்களுக்கு வேறாக மேருவுக்கு வடபாலால் அண்டசுவருக்கு அடித்தால் மகா கைலாச பர்வதம் உள்ளது. அது எப்படி, உபதேச காண்டத்துல 1வது அத்தியாயத்திலே 40 கோடி யோசனை உயரம், 40 கோடி ஒரு ஒரு யோசனை என்பது 10 மைல் சொல்றாங்க. இன்னைக்கு கிலோமீட்டர் அதிகம், ஒரு 10 மைல். அது போல 40 கோடி யோசனை உயரம், 11,11,118 சிகரங்கள், 11,11,118 சிகரங்களை உடைத்து. 2வது அத்தியாயத்தில் அவாந்திர பிரளய காலத்தில் அண்டத்திற்கு மேலாக வளர்த்தக்கது. அவாந்திர பிரளய காலம் என்றால் இடையிலே இருக்கிற சங்கார், ஏக சங்கார், ஏக சங்கார காலத்திலே அது பிரளய அண்டத்திற்கு மேல் வளரக்கூடியது. இருவகை கைலாயமும் சிவனாரது திருவானையாலே தாங்கப்பட்டிருப்பது அன்றி பூமியின் ஆதரவு இல்லை. கைலாயம் நீங்க சொல்லலாம், வேறு கைலாயம் சொல்லலாம், இந்த கைலாயம் சொல்லலாம், எதுவா இருந்தாலும் பெருமான் ஆணையாலே தாங்கப்படுகிறத தவிர நிலம் தாங்கவில்லை. நிலம் தகுமியினுடைய ஆதரவு கிடையாது என்றார். இக்கைலாயத்துக்கு பரமாகாத சிவலோகம் வேறாம், இந்த ஆலைகளுக்கெல்லாம் இந்த கைலாயத்துக்கெல்லாம் வேறாக பரமாகாச சிவலோகம் வேறாம், பரமாகாசம் சொல்ற. அதற்கு மேலும் அன்னபூர்ண உபரிஷத்துல இது சொல்லப்படுகிறது என்னன்னா, சூன்யவாதி சூன்யமாக அறிகிறான், பிரம்மவாதி பிரம்மமாக அறிகிறான், விஞ்ஞானம் உள்ளோன் ஆன்மாவிடத்தில் விஞ்ஞானமாக அறிகிறான், சாங்கியன் புருஷனாக அறிகின்றான், யோகவாதி ஈஸ்வரனாக காண்கிறான், சைவாகவே சிவானாக அறிகின்றான், காலைகவாதி காலைகவாதி காலமாக அறிகின்றான் ஆகலாம். தர்மசாத்திர சித்தாந்தங்களில் முடிந்த தத்துவ பொருளும் எவ்விகாரமும் இல்லாத நிர்மல வஸ்துவான ஈஸ்வரன் ஒருவன் உள்ளான் என்னும் பொருள் பயக்கத்தக்க இவ்வசங்களில் நிர்மல வஸ்து ஈஸ்வர சத்தத்தாலே விளக்கப்படுவதாயிற்று. யார் யாருக்கு என்னென்ன இடம் என்று சொல்றார், சூன்யவாதியா அவனுக்கு சூன்யமாறிய பெருமானை சூன்யமாறுகின்றான், பிரம்மவாதி பிரம்மமாறுகின்றான், விஞ்ஞானம் உள்ளவன் ஆன்மாவை விஞ்ஞானமாறுகின்றான். ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் அறிவாங்க இல்லையா, சாங்கியன் புருஷனாகிறான். அதுபோல எந்த விகாரம் இல்லாத நிர்மல வஸ்துவான ஈஸ்வரன் ஒருவன் உடன் என்னும் பொருள் பயக்கத்தக்க இந்த வசனங்களில் நிர்மல வஸ்து என்பது ஈஸ்வரனை குறிக்கிறது. நிர்மல வஸ்து ஈஸ்வர சத்தத்தாலே விளக்கப்படுகிறது. அப்புறம் மகேஸ்வர ஈஸ்வரக என்று யாவர்க்கும் பொதுவான அமரசிம்ம வசனத்தால் சிவன் ஒருவனே ஆவான். யாபகனாகி தலைவனுக்கு உட்படும் யாப்பியமாக கூறப்பட்ட வாதிகள்
தீர்மானங்களில் பாஞ்சராத்திரி முடிவு ஒன்றே கூறப்படவில்லை. எல்லாத்திலையும் சொல்றாங்க பாஞ்சராத்திரி முடிவு சொல்லல், தெய்வாகமம் அங்கீகரிக்கப்படுவதாயிற்று. அதாவது வியாபகம் வியாப்தியம் சொல்றாங்க இல்லையா, இறைவன் வியாபகம், ஆன்மாக்கள் எல்லாம் வியாப்தியம் சொல்றோம் இல்லையா, அதை யார் எடுத்துக்கொள்றாங்க என்றால் பாஞ்சராத்திரி ஏற்றுக்கிறார். தீர்மானங்களை பாஞ்சராத்திரி முடிவு சொல்லல, தெய்வாகமம் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த ஆகமம் வேத உடன்பாடு என்றென்னும் பாஞ்சராத்திரி வாய்க்கும் பிறர் வாய்க்கும் இச்சிறுதி பூட்டாக இருத்தலின் வைணவர் தீர்வை வாழா போயிட்டு என்கிற இப்படி சொல்லப்படுகின்றது. சைவாகமா அங்கீகரிப்பதாலே பாஞ்சராத்திரிகளுக்கும் பிறருக்கும் வைஷ்ணவருக்கும் பிறருக்கெல்லாம் இது பூட்டாக போய்விட்டது, வெளியே சொல்ல முடியலண்டா. சர்வாகம மயச்சிவ என்னும் நாரத பரிவ ராஜகோபுரிஷத் சர்வாகம மயச்சிவ என்னும் நாரத பரிவு ராஜகோபுரிஷத் வசனம் சகலாகம சுரூபர் சிவன் என்னும் பொருள் தருதலையும் மீண்டும் கருதி கொள்க. சைவாகத்தை மட்டும் அவாவை நிற்கும் சைவனே சைவாகமி எனப்பட்டான் என்று பார்க்கும். சைவாகமத்தை எத்தனையோ ஆகமம் எல்லாம் இருக்கு. ஆகமங்கள் பொதுவாக வைஷ்ணவ ஆகம் இருக்குது, சமண ஆகமம் எல்லாம் இருக்கு. சைவாகமத்தை ஏற்றுக்கொள்கிறவன் தான் சைவன். ஸ்ரீகண்ட பாஷ்யம் நீரகண்ட பாஷ்யத்தில் வருது. பிரகிருதி மண்டலத்திற்குள் உயர்ந்த ஸ்தானமான பரமபுரத்திலே திரிமூர்த்திகளில் ஒருவனான விஷ்ணு இருக்கின்றான். விஷ்ணு சம்பந்தமான விரஜாநிதி அம்மண்டலத்திற்கு எல்லையாயுள்ளது. முன்னபட்சம் இல்லையா, விஷ்ணு சம்பந்தமா இருக்கிற விரஜாநதி என்ற வயலுடைய எல்லையில் இருக்கிறது. இதற்கு அப்புறத்துதான அப்ராகிருத, அதெல்லாம் பிராகிருதம். வைகுண்ட விஷ்ணு இருக்கிறானே பரமபதம், அதுவும் சரி, விரஜாநதி எல்லாம் அப்ராகிருதம். இது அப்படி இல்லை, இதற்கு அப்புறமான அதெல்லாம் பிராகிருதம். இது அப்புறத்துதான அப்ராகிருத பரமாகாச சிவலோகத்திலே. அப்ராகாரதம் பிராகிருதம் என்றால் பிரகாரதம் இல்லை, பிரகிருதியை மாயை கடந்து, பிரகிருதி மாயை கடந்ததுதான் அப்ராகிருதம். அந்த அப்ராகிரதத்திலே பரமாகாசத்திலே சிவலோகத்திலே பிரம்ம விஷ்ணு உருதிரிலும் மேம்பட்ட பரமசிவன் பரமேஸ்வரன் சத்து பிரம்மம் பரமான்மா சதாசிவன் என்னும் முதலிய பெயர்களோடு விளங்குகிறான். அவனை வழிபடும் ஆன்மா அர்ச்சராதி மார்க்கமாக சென்று அந்த விரஜாரதியின் மூழ்கி பாவ புண்ணியங்களை ஒழித்து அனாதிக்கு அப்புறத்தே பிரகிருதி இல்லாத ஜீவன் முத்தித்தன்மையை அடைந்து மேலுள்ள சிவலோகத்தை அடையும். இங்க சிவாகம விதிப்படி உயிர் எங்கே போகிறதுன்னு சொல்ற, அங்க விஷ்ணு பரமாக சொல்றபொழுது எங்கெங்கோ அவங்க சொன்னான் என்று கூறும் என்று மேலே காட்டப்பட்ட பிரம்மசூத்திர திராவிட பாஷ்யத்தில் அறியலாம். தாசர் எழுதிய பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதிய நீலகண்ட பாஷ்யத்தில் இதை பார்க்கலாம் தான் இப்படி சொல்லப்படுதுன்ற. அப்புறம் பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்தாஸ்தே சம்பிரசு சுயந்தே சர்வாணி சேந்திரயாணி சகபூதரி நகாரணம் காரணாம் யாதா காரணேந்து ஜாயஸ் சர்வைஸ்வரிய சம்பன்ன சர்வேஸ்வர சம்பு ராகாச மத்தியே சம்பு ராகாச மத்தியேன்னு வருது பாரு. அதர்வசிகோபர இடத்துல அந்த வசனத்தை தழுவியதான் இந்த விஷயம். இவ்வுபநிடத்தும் அந்த நீலகண்ட பாஷ்யத்தில் உதாகரிக்கப்பட்டதே அதர்வசிகோபரத்தை ஏற்றுக்கொள்றாங்க. எங்க நீலகண்ட பாஷ்யத்தில் ஏற்றுக்கிறான், அதுல என்ன வசனம் என்றால் பிரம்மன் விஷ்ணு உருத்திர இந்திரன் ஆகியவரெல்லாம் படைக்கப்படுகிறார்கள். பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் அல்ல பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே சம்பிரசுன்னு இல்லையா, இவரெல்லாம் படைக்கப்படுகிறார்கள். இந்திரியங்கள் எல்லாம் பூதங்களோடு பிறப்பிக்கப்படுகின்றன, அதனால் அவர்களும் அவைகளும் காரணமில்லை. யாதாவாகி அவர்களாலே தியானிக்கப்படும் ஏஎன் என்னும் சர்வேஸ்வரி சம்பன்னனும் சர்வேஸ்வரனும் சம்புசத்த வாக்கியனும் பரமாகாச மத்தியத்தில் இருப்பவருமான சிவனே காரணம் ஆவாம். நவீன வைஷ்ணவ கண்டனத்திற்கும் புராதன சைவஸ்தாபனத்திற்கும் இச்சுருதி ஒன்றே காணும். பிரமும் கோடல் அதிகமே, இது சொன்னாலே போதும். இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரேதன் இருக்கு இல்லையா, அதாவது பிரம்மசூத்திரத்து ராவண பாஷத்தில் அதர்வசிகம் சொல்றது, அதர்வசிகை சொல்றது, அந்த அதர்வசிக உபநேசம் ஒன்றே போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அதுவே சால் அவரும் அர்ச்சிராதி மார்க்கம் என்றால் ஒளி வழி நடத்தும். அர்ச்சிராதி மார்க்கிறது சூரிய ஒளி, அது ஒளி மார்க்கம் என்றால் இது நிற்க. அவைகுண்டத்தில் மேலே கைலாயம் உண்டு என்பதை அங்கு அதன் மேல் பிரம்மபதம் ஒன்று, பிரம்மபதம் மூன்று கோடி, அதன் மேல் ஆன்மா அவன் உலகம் மூன்று கோடி, ஓங்கு மதம் மேற்புள் புரிட்டு திங்கள் ஏணி உம்பிரபிரான் உரை உலகம் நான்கு கோடி எனும் மகாஸ்காந்தத்து காசிகாண்ட செய்யுளாலும் பிறவற்றாலும் அறிக. கைகுண்டத்திற்கு மேலே சிவலோகம் இருப்பதை சொல்லுகின்ற காசிகாண்டம், அதனை மகாஸ்காந்தத்தில் இருக்கிற காசிகாண்டம் அதில் பார்க்கலாம்.
பிறவற்றுள் ஒன்று காட்டும். அது மட்டுமல்ல இன்னொன்று காட்டுறேன், தெய்வ புராண கைலாச சங்கிரி அதுல 10வது அத்தியாயத்துல நிவர்த்தி பிரதிஷ்டை வித்தை சாந்தி சாந்தி அதீதம் என ஒன்றிற்கொன்று உயர்வான கலைகள் ஐந்திரேன் சைவ சித்தாந்தம் சொல்கின்ற விஷயம். நிவர்த்தியினாலே வியாபிக்கப்படுவது பிரதிஜத்தோடு முக்கியம். நான் சைவ சித்தாந்தம் படிக்கிற பொழுது கூட சுத்தமாயில வாக்குகள் வரும், நால்வகை வாக்கு பிறக்கும்றோம். அது சொல்லுலகம், பொருள் உலகம் என்று சொன்னால் இந்த பஞ்ச கலைகள் வரும்ன்றோம். பஞ்ச கலைகளும் தோன்றுகின்றன, அது பொருள் உலகம். அந்த பஞ்சகலை எதுக்குன்னா எதுக்கு ஈக்குவல் என்று சொன்னால் அந்த பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, பஞ்சபூதத்துக்கு ஈக்குவலா பஞ்ச கலையை வச்சுக்கணும். பஞ்சபூதங்கள் அசுத்தமாய பிரகிருதி மாயிலே தோன்றுவது, ஆனால் சுத்தமாயிலே தோன்றுவது பஞ்சகலை. எனவே அந்த பஞ்சகலை என்ன சொல்றார், நிவர்த்தி பிரதிஷ்டை வித்தை சாந்தி சாந்தி அறிவுகள் தான் சுத்தமாயிலே தோன்ற பஞ்சகலை. அது ஒன்றுக்கொன்று உயர்வுன்றார். நிவர்த்தியை காட்டிலும் பிரதிஷ்டை உயர்ந்தது, பிரதிஷ்டையை விட வித்தை உயர்ந்தது, வித்தையோட சாந்தி உயர்ந்தது, சாந்தியோட சாந்தி அதீத உயர்ந்தது. எப்படி பார்க்கணும், நிவர்த்தியினால் வியாபிக்கப்படுவது பிரதி தத்துவம், நிவர்த்தி கலையால மொத்தமா சேர்த்தால் பிரதி தத்துவம், நிவர்த்தி கலா ரூபம் சிருஷ்டி சக்கரமாதலா இதை அதிர்ஷ்டபவன் பிரம்மன். முதல்ல பஞ்ச கலையை விளக்கிறாங்க சுவாமிகள், தத்துவ சைவ சித்தான்னு சொல்றதுதான் இது. இந்த நிவர்த்தி கலா ரூபம் இருக்கு இல்லையா, அது சிருஷ்டி சக்கரம் படைப்பது, படைப்பது என்பதாலே அதை அதிர்ஷ்டிப்பவன் பிரம்மன். அப்ப நிவர்த்திக்கு பிரம்மன்னா அதி தெய்வம், நிவர்த்தி கலைக்கு. பிரதிஷ்டையினால் வியாபிக்கப்படுவன அம்பு முதல் அப்புன்னா தண்ணீர் முதல் பிரகிருதி வரை உள்ள தத்துவங்கள் அதுவரை, இவை பிரதிஷ்டா கலாரூபம் ஸ்திரி சக்கரம் காப்பாற்றுவதா என்பதால் அதை அதிர்ஷ்டிப்பவன் விஷ்ணு. வித்தையினால் வியாபிக்கப்படுவன புருஷன் முதல் மாயை வரை உள்ள 7 தத்துவங்கள், அது வித்யா கலாரூபம் சங்கார சங்கரமாதலா இதை அதிர்ஷ்டிப்பவன் உருத்திரன். வித்யா கலாரூபம் சங்காரம்ன்றதுனால சங்கார சக்கரம் இருப்பதாலே அது உருத்திரன். சாந்தியினால் வியாபிக்கப்படுவன சுத்த வித்தை முதலிய 3 தத்துவங்கள், சுத்த வித்தை மகேஸ்வரன் சராசு சொல்றேன் அந்த 3, அந்த 3 சாந்தி கலாரூபம் அது திரோபவம் மறைப்பதாதலா அது அதிர்ஷ்டம் மகேஸ்வரன். சாந்தி அதீதத்தில் வியாபிக்கப்படுவன சக்தி சிவம் என்னும் 2 தத்துவங்கள், அது சக்தி சிவம் 2 இருக்கு. இங்க சொன்னது சுத்த வித்தை முதலிய 3 தத்துவம், சுத்த வித்தை மகேஸ்வரன் சராசிவம், இங்க சாந்தி அதீத சிவம் சக்தி சிவம் 2 தத்துவங்கள். இந்த சாந்தி அதீத கலாரூபம் அனுக்கிற சக்கரமாதலால் இது அதிர்ஷ்டிப்பவன் சதாசிவன் என்று வெளிப்படுதலார். நிவர்த்திகலா சக்கரத்திற்கும் வித்யாகலா சக்கரத்திற்கும் இடையில் உள்ள பிரதிஷ்டாகல சக்கரமே சக்கர பதவி வைகுண்டம் என்று துணிவுறுத்தப்படும். வைகுண்டம் எங்க இருக்குது இடத்த, அதாவது நமக்கு மேப்பு போடுவாங்க இல்லையா, நம்முடைய ஏரியா தெரியாம மேப் போடுறமே, அந்த மாதிரி எங்கடா இருக்கு வைகுண்டம்ன்றது. கரெக்டாக பஞ்ச கலைகளை சொல்லி நிவர்த்தி பிரதிஷ்டைக்கு இடையிலே இருக்கின்ற பதம் தான் வைகுண்ட பதம். அது பிரகிருதி மாயை, எனவே நிவர்த்தி கலையும் வித்யா கலையும் என்று சொல்லி அதற்கு இடையிலே இருப்பது பிரகிருதியும் அசித்த அசுத்த மாய் 2 மாயக்கு இடையில அது இருக்குது என்கிறார். அப்புறம் கைலாச சம்மிதையில வடமொழியில பிரதிஷ்டா கலாரூபம் ஸ்ரீசக்கரம், இதனை அதிர்ஷ்டிக்கு மகானான ஜனார்த்தன ரமை என்பாள் வாமத்தில் பொருந்த அனைத்தும் காக்கின்றான், விஷ்ணு சேவை செய்கின்ற அடையும் பரமபதம் இது எனும் பொருளைத்ததும் காண்க. அதாவது பிரதிஷ்டா கலாரூபம் தான் ஸ்திரி சக்கரம், இதை அதிர்ஷ்டிக்கிறவன் ஜனார்த்தனன் ரமை என்பார் 2 பேர் அந்த வாமத்திலே பொருந்துகின்ற அது காக்கின்ற விஷ்ணு சேவை உள்ளவர்கள் அங்கு அடைகிறார்கள். அப்புறம் ஸ்ரீ உமாதேவின் திருக்கரம் விரல்களில் வியர்வை என தோன்றி பரமசிவனது ஜடாமகுடத்தில் அடங்கியுள்ள கங்கை சில துளிகளை விஷ்ணுமதி தேவர்கள் பெற்றார்கள், அவை விஷ்ணுலோகத்தில் பிரஜையாயும் பிரம்மதோகத்தில் மானதீர்த்தமாயும் இந்திரலோகத்தில் தேவதீர்த்தமாயும் பெய்கின என்று மகாஸ்காந்தம் கூறுதலால் விரஜாநதியும் சிவனாரால் அளிக்கப்பட்டதே ஆயிற்று. விரஜாநதி விரஜாநதி சொல்றீங்களே, அது கங்கையினுடைய அது பெருமா பார்வையினுடைய விரல்கள் தான் அந்த கங்கை தோன்றியது. கங்கை தோன்றிய போது சில துளிகள் தான், சில துளிகள் அங்கே தோன்றிய போது விஷ்ணுலோகத்தில் விரஜாநதினாங்க, பிரம்மலோகத்துல மானத தீர்த்தம் சொன்னா மானசரூபம் மானதீர்த்தம் நாங்க, இந்திரலோகத்துல தேவதீர்த்தம் என்று அது சொல்லியிருக்கிறாங்க என்று பார்க்கும் என்று சூறப்படுவதாயிற்று. அவ்விரஜாநதியும் சிவனாரால் அளிக்கப்பட்டதே ஆயிற்று என்று அந்த வைஷ்ணவர்கள் சொல்லுகிற விரஜாநதி அது வைகுண்டத்துடைய கரையிலே இருப்பது, அங்கே இருந்து அவருடைய நித்தியசூரிய நித்தியசூரியார் ஆகிறார்கள் என்றெல்லாம் சொல்றார்கள் இல்லையா,
அதெல்லாம் பொருந்தாது. பிரஜாரதி என்பது உமையவருடைய கைகளிலே தோன்றிய விரல்களிலே தோன்றிய கங்கா நதியுடைய சில துளிகள் தான். எனவே அதுவும் சிவனால் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. வைஷ்ணவத்திற்கும் அது விஷ்ணு பெருமானுக்கும் என்ற சம்பந்தமும் கிடையாது என்று. விஷ்ணுனுடைய அந்த வைகுண்ட பதம் பரமபதம் என்ற அல்ல, அது மீண்டும் பிறப்பதற்குரிய இடம் என்றெல்லாம் சொல்லி சுவாமிகள் விரிவாக அந்த வைகுண்ட பரத்தை மறுத்திருக்கிறார் என்பதோடு அந்த பகுதி முடிகின்றது. இனிமேற்பட்டு எது எது மோட்சத்தை தரும் என்றால், ஞானம் ஒன்றே மோட்சத்தை தரும் என்று சொல்லப்போகிறார். அதை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ஞானம் தான் மோட்சம் தரும்னு நாம் எல்லாமே சைவ சித்தாந்தம் சொல்றதுதான். கைவல்யம் என்னும் பெரிய கதியை ஞானம் ஒன்றே நல்கும். முக்கியமான வரியை சொல்றார். கைவல்யம் என்றால் தனிமை, தனித்தன்மை. வேறு உயிர் எதோடு தொடரும், எந்த கருவியோடு இல்லாமல் தனியா இருக்கிறது. அதான் கேவல ஞானம்ன்றாங்க, கைவல்ய நவநீதம்ன்றார். கைவல்யமாக இருக்கின்ற பெரிய கதியை ஞானம் ஒன்றே தரும். இதனை சுகர சுக ரகசிய வசனத்தாலும், ஏன விஞ்ஞான மாத்திரேன ஜீவன் முக்தோ பகவாமியகம் எனும் தசரோபனிஷத் வசனத்தாலும், பணத்தில் பெரியவன், வயதில் பெரியவன், வித்தையில் பெரியவன் எனும் இன்னோர் ஞானத்தில் பெரியவனுக்கும் அவன் சீடர்களுக்கும் வேலைக்காரராக இருக்கிறார்கள் என்னும் பொன்பொருள் பயக்கத்தக்க தன விருத்தா வயோ விருத்தா வித்யோ விருத்தா ததைவச தே சர்வேஜ்ஞான நவிருத்தய நவிருத்திய கிங்கரா சிஷ்ய கிங்கராக என்னும் மைத்திரோபனிஷத்து வசனத்தாலும் என்று சொல்றார். முக்கியமாக சொல்ற விஷயம் அது. பணத்திலே பெரியவனா இருக்கலாம், வயதிலே பெரியவனா இருக்கலாம், வித்தியிலே பெரியவனா இருக்கலாம், எல்லாம் பெரியவங்க தான். அவளை காட்டில் ஞானத்தால் பெரியவன் எடுத்து அவங்க வேலைக்காரனா இருக்கிறாங்க. ஞானத்தால் பெரிய ஞானிகளுக்கெல்லாம் அவர்களெல்லாம் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்ற மைத்திரேயோபனிஷத்துல சொல்லப்படுகிறது இந்த வசனம். சூரிய சங்கீதையில அரும்பவிழ் மலரோன் மாயநாதிய வாழ்வெல்லாம் ஓர் துன்பென நினைக்கத்தக்க சுத வைராகம் உண்டாம். வைராகம் வைராக்கியம், இரும்பு மற்ற அதனால் சுத்தமை சிவமானும் உண்டாம். முக்கியமான பாட்டு. அதாவது அரும்பவிழ் மலரோன் தாமரை போல் தாமரை மலர்கின்ற தாமரை அரும்பு மலர்கின்ற தாமரை மலரை வைத்திருக்கிறானே மலரோன் அவனும் சரி, மாயநாதியர் வாழ்வு திருமாவுடைய வாழ்வெல்லாம் ஓர் துரும்பு, ஓர் துரும்பு நரா துரும்பு என நினைக்கத்தக்க சுக வைராக்கியம் உண்டாம். வைராக்கியம் வரும் எப்போ விரும்பு மற்றதனால் வைராக்கியத்தினாலே சுத்த மெய் சிவஞானம் உண்டாம், மெய் சிவஞானம் வரும் என்று சொல்றோம். வானமெல்லாம் ஆளினும் வையம் புரைக்கினும் மெய் ஞானமில்லார் ஏழை என்றோ நட்பே பரஞ்சோதி, சிவஞானம் இல்லாத செல்வ வழியெல்லாம் எல்லாம் அவஞானம் என்று அகன்றா அகன்றே நான் அகன்றேன் ஆளாய் பரஞ்சோதி. இந்த காசி யாத்திரை செய்வதாலும் ஞானத்தால் விழன்றேன் ஆன்மரைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்றடவர் அஞ்ஞானத்தால் ஒருவருதான் பந்தம் உயர் விஞ்ஞானத்தால் ஆனது விஞ்ஞானம்தான் ஆனத்தால் அல்லது போவது அலர்கதில் முன் இருள் போல் அஞ்ஞானம் விட பந்தம் ஒரு முத்தியாகும். நீளத்தால் ஞானங்கள் எல்லாம் ஞானம் இறைவனடி ஞானமே ஞானம் என்பார். நீளத்தால் ஞானங்கள் அல்லா ஞானம்னார் இறைவனடி ஞானமே ஞானம் என்பார். சிவஞான சித்தியார் எது ஞானம் என்று அங்க வருகிறது. சிவஞான சித்தியார் எட்டாம் சூத்திர செய்யுளாலும் அறிக, குமரகுருபரு குமரகுருபர குணதர விசிரர் திமிர தினகர சரவண பவகிரி என்னும் தொடக்கத்து திருப்புகளில் அறிவை அறிவது பொருளன அவருடைய பெருமாளே. அறிவை அறிவதுதான் பொருள்னர். செல்வத்தை அறிவதோ கல்வி அறிவதோ ஞானத்தை அறிவதுதான் அறிவு என்று சொன்னார் அல்லவா என்று திருப்பவன் எடுத்து காட்டுறாங்க. என்ற அருணகிரி வள்ளலாரது அமிர்த வாக்கில் ஸ்ரீ குமார பரம பிரமனது திருவாக்கில் உண்மையாக வெளிப்பட்டதும் இந்த ஞானமே. கைவல்யோபனத்திலே எஞ்ஞாண்டு உள்ளவார் எஞ்ஞாண்டு உள்ள பரசிவ பொருளை அறிந்த ஞானத்தால் திருத்தியை கடப்பார். இஞ்ஞானமன்றி மோட்ச வைத வழி வேறில்லை எனும் பொருள் பயத்தக்கதால் சனாதனம் ஞாத்வாதம் விருத்திய மத்தியேதி ஞானிய பந்தா நியுக்தையே என வரும் வசனமே வேதாஸ்வரத்தில் விருத்திய வேதியான பந்தா வித்யேதாய வித்யா வித்யதேயனாய என வருதலாலும், தட்சிணாமூர்த்தியிடத்திலும் கூட சவுநகர முதலிய இறுதிகளுக்கெல்லாம் ஸ்ரீ மார்க்கண்டேயர் தரிசித்து நீர் எதனாலே சிரஞ்சீவியாய் உள்ளீர்
இதனாலே ஆனந்தமாக அனுபவிக்கின்றீர் என்று கேட்ட கேள்விக்கு மார்க்கண்டேயர், பரவ ரகசிய சிவதத்துவ ஞானமாம், சிவதத்துவ ஞானமாம் ஞானம் என்றாம் என்றும், எதனாலே தட்சிண மகனான சிவனார் அபரோட்சமாக பிரகாசிப்பாரோ அதுவே அந்த ஞானம் எனும் பொருள் தோன்ற என்ன சொன்னாரா அதை பார்த்து சொல்லிருக்கிறாங்க என்று அருளி செய்தான் என்று வருகின்றது. தட்சிணாமுக சிவோ சிவ பரோட்சி கிருதோ பவரி தத் பரம ரகசிய சிவத்தத்துவ ஞானம் என்று வடமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அருளி செய்தாலும் இன்னும் செய்தி காணப்படுகிறாலும் அந்த ஞானம் மேலைச்செயல்களின் இறைவனின் ஞானமே ஞானம் என்ற கேட்டகாரத்தோடு அறிவுறுத்தப்பட்டது. இவனிடையே ஞானம் ஞானமே ஞானம் என்று தெளிவாக சொல்லப்பட்டது என்று சொல்றார். அப்புறம் மிருத்யு என்ற அந்தகாரமான ஆணவ மலத்தை மார்க்கண்டேயருக்கு விஷ்ணு பிரசாரத்தினாலே சிவஞ்சீவித்துவம் கிடைத்தது என்பதாக உட்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்கபிரானும் அன்று உயர்கொண்டது நாராயணன் அருளே என்னும் தடகோபன் குளறுபாடும் இன்று இங்குற்ற சுருதியால் துவையுண்டு தொலைதில் காண்கின்றார். மார்க்கண்டேயருக்கு சடகோபர் என்ன பாடுகிறாரா, அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் விஷ்ணு பார்த்தான், விஷ்ணுடைய அருளால் என்ன ஆயிட்டான், நக்கபிரானும் அன்று உயர்கொண்டான், விஷ்ணுடைய துணையால் தான் சேவருமான் மார்க்கண்டேயரை உயர்கொண்டான் என்று தடகோபர் சொல்லுகிறார். அது எவ்வளவு பொய்யின்றார். இது குளறுபாடு இங்குற்ற சுருதியால் துறை உண்டு போதல் அறிகின்றார். அங்க சொல்றதுனால சிவ தத்துவ ஞானம்ன்றார். சாஸ்திர ஞானத்திலும் விசேடமாய் ஆன்மாவில் பரமாத்மாவை அத்விதமாக தரிசிக்கும் தகுதித்தாய் இலகும் அனுபவ ஞானமே உபரிடத்தில் விஞ்ஞானம் எனப்பட்டது. விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க சுவாமிகள், ஆன்மாவில் அதாவது சாஸ்திர ஞானத்தை விட கல்வி அறிவு அவரஞானம், அந்த அவரஞானத்தை காட்டிலும் ஆன்மாவில் பரமாத்மாவை அத்விதமாக தரிசிக்கும் தகுதி, அது இருந்தால் அத்விதமாக தரிசித்தால்தான் அதுதான் அனுபவ ஞானம், அதுதான் உண்மையான ஞானம் விஞ்ஞானம்ன்றார். அது எடுத்துக்காட்டு சரகோபனிஷத் வாக்கியத்துல சம்சார துக்கநாச முக்தி பிராப்தியும் பொருட்டு விஷ்ணு முதலிய சர்வதேவர்களையும் விட்டு எஞ்ஞாண்டும் தேயனாக உள்ள சிவனையே தியானிக்க வேண்டும் எனும் பொருள். ஏஎன் என்று சொன்னால் என்று வரும் தியானிக்கப்படுவன் அர்த்தம். தியானிக்கப்படுவன் யார் என்றால் அவன் ஒருவன் தான், மற்ற யாரும் தியானிக்கப்படக்கூடாது என்று வருகிறது. வேதாசிரமது ஆகாசம் வேஷ்டி என்று அடிக்கடி இந்த பாட்டை சொல்வாங்க. வேதாசிர வாக்கியத்துல எப்பொழுது மனிதர்கள் ஆகாயத்தை சர்மமாக எடுத்து போட்டுக் கொள்வார்களோ அப்பொழுதுதான் சிவசேவையின்றி துக்கமற்ற மோட்சத்தை அடைவார்கள் என்னும் பொருளையும் தருதலாலே அந்த சிவஞான கைவிளித்த யவாவுடன் யாவரும் சிவபெருமானையே தியானித்தல் வேண்டும். சிவஞான முனிவர் இதுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தையே எடுத்து காஞ்சி புராணத்தில் ஒரு பாட்டாக பாடியிருக்கிறார். அதாவது யார் எந்த மனிதன் ஆகாயத்தை தோலாக எடுத்து சர்மமாக தோலாக எடுத்து போற்றிக் கொள்கிறானோ அந்த சமயத்தில் வேண்டுமானால் சிவன் இல்லாமல் முக்தி அடையலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், சிவன் இல்லாமல் முக்தி அடைய முடியாதுன்றதுக்கு ஆகாயத்தை யார் தோலாக எடுத்து போட்டுக்கிறாங்களோ எப்ப போடுறாங்களோ அப்ப சிவனை வேண்டாமலே நீங்க முக்தி அடையலாம்னு வருதான் என்றால் சிவன் இல்லாமல் முக்தி கிடையாது என்பதை சொல்கிறார். எனவே அந்த சிவஞான கைவத்தின் அவாவர் சிவபெருமானையே தியானிக்க வேண்டும். இப்பெற்றி கடித்தே தமிழ் வேதத்தில் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பெம்மான் உன்னையல்லால் பெரிது ஏற்ற மாட்டேனே என்று அருள் செய்தார். இச்சுருதியால் விஷ்ணு உதயேஸ்வரர்கள் மோட்ச பிரசாதம் கொடுக்கும் தகவையில்லாத சம்சாரிகள் என்று சித்தித்தது. யார் விஷ்ணு உதய தேவர்கள் எல்லாம் மோட்சம் தர முடியாது என்று தெரிவித்தது. சர்வஜ்ஞ பஞ்சகிருத்திய சம்பந்த சர்வேஸ்வர ஈச பசுபதி என்னும் ஜாபாலய உலகத்தின் வாக்கின்படி சிவபெருமானார் பஞ்சகிருத்தியம் செய்கிறார். பஞ்சகிருத்திய கருத்தாகலா அவருடைய சிருஷ்டி திரியும் இரு தொழில் மதித்து இகச்சுகம் விரும்புடரும் அவரையே விரும்புதல் வேண்டும். பந்தநாசம் என்னும் தத்துவ சங்காரமும் ஞானப்பிரகாசமாக ஜெகத்தை மறக்கும் திரோபவும் சிவசமத்துவம் அடைவிக்கும் அனுக்கிரமமாகிய மேன் மூன்று தொழில்கள் மதித்து பரசுகம் விரும்புவர் யாவரும் அக்கருத்தாவிய விரும்புகிறவர் ஆகின்றார்கள். சுவாமிகள் சொல்ற இந்த விஷயம் சிவஞானவர் கூட எழுதுறார். அதாவது பஞ்ச ஐந்து தொழில் சொல்றாங்க இல்லையா,
ஐந்து தொழில் செயல் நம்முடைய பெருமான் தான். அதை என்ன சொல்றாரு, திருஷ்டி திதி என்ற ரெண்டை விரும்புவார்கள், படைத்தல் காய்த்தல் என்ற ரெண்டை விரும்பினாலும் கூட அவரைத்தான் வணங்கும். நீங்கள் இகசுகம் அது, படைத்தல் காத்தல் என்பது இகசுகம், இகசுகத்தை விரும்பினாலும் கூட ஐந்து தொழில் அவன் தானே செய்கிறான், எனவே அவரைத்தான் வழிபடணும். அல்லது பந்த நாசம் எங்களுக்கு வேண்டாம், தத்துவம் வேண்டாம் என்று சொல்லி பந்தத்தை கடந்து தத்துவ சங்காரம் ஞானப்பிரகாசம் ஆகுமாறு ஜெகத்தை மறைக்கின்ற திரோபாவம் இல்லாமல் சிவ சமத்துவ மனைவிக்கும் அனுக்கிரமும் மறைத்தலும் அருளும் என்றால், மறைத்தல் நீங்க அருள் வேண்டும் என்று மூன்று தொழில் சொல்ற, அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற மூன்று தொழில் என்று சொன்னார். அதை மறைத்தால் அது பரசுகம், அது பரசுகம் விரும்புது. இகசுகம் என்பது படைத்தல் காத்தல், மற்ற மூன்று தொழிலும் பரசுகம். அதை விரும்பினால் எதுவாக இருந்தாலும் பெருமானைத்தான் வணங்கும். இகசுகத்தை விரும்பினாலும் கூட படைத்தல் காத்தல் அல்லவா இகசுகம், எனவே பெருமானைத்தான் வணங்கும். இகசுகம் வேண்டாம் பரசுகம் வேண்டும் என்றாலும் அழித்தல் மறைத்தல் அருளல் தான், அதுவும் பெருமான் தான் செய்கிறோம், எனவே பெருமானைத்தான் வணங்க வேண்டும். இதுவரை வேறு யாரும் வணங்கக்கூடாது என்கிறார். அதனால் இத்திர பிரமாணங்களாலே சாமானியனாகிய ராமானுஜன் எழுதிய சிவத்ரோக பாக்கியம் சிவத்ரோகம் சிவத்ரோக பாக்கியம் சாமானியனால் சாதாரண மனிதனால் செய்யப்பட்டது, மத்து மத பாக்கியமும் முமுட்சுக்களால் விரும்பப்படுவன அல்ல. மோட்சத்தை விரும்புவதற்கு விரும்ப விருப்பம் கிடையாது. இந்நியாயத்தை ஆங்கில மொழி வல்லுநரும் அங்கீகரிப்பவர் ஆயினார். இதனை இந்நூலில் ஈற்றில் சேர்க்கப்படும் அன்னிபெசன்ட் அம்மாள் அன்னிபெசன்ட் அம்மையாருடைய உபன்யாசத்தை அறிக பின்னால செய்திருக்காங்களா, ஆங்கிலேயர் கூட இதை ஏற்றிருக்கிறார்கள். அன்னிபெசன்ட் அம்மையாருடைய அந்த வார்த்தைகளை கேட்கலாம்னு பின்னால சொல்லுகிறார். இந்நூலில் 158 பக்கத்தில் காட்டப்பட்ட சூழலின்படி சிவனை ஆசிரியக்காத பாஷ்யம் எல்லாம் எரித்தொழிக்கப்படுவனவே எனும் நீதியையும் உணர்க. சிவனை விரும்பாத அல்லது சிவனை சேர்த்துக் கொள்ளாத எந்த உபநதமும் பாஷ்யங்கள் எல்லாம் கூட விரிவுரைகள் எல்லாம் நாம் சேர்க்கக்கூடாது, விட்டுவிடுங்க என்று சொல்றார் என்று பார்க்கிறோம். அதோடு அந்த பகுதி முடிகிறது. இந்த ஒன்னே ஒன்னு அந்த ஒரு பகுதி நாரணன் மூதேவி கழித்த வரணும்னு ஒண்ணு இருக்கு, அதை விட்டு நம்ம படிச்சிடுவோம். மூதேவி கழிக்க வரன்றா இல்லையா, நல்ல வரம் வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டே மூதேவி என்னையே வணங்கி சிவபெருமானை உமாதேவியும் என்றும் இகழ்ந்தும் குடும்பியிருப்போருடைய விருப்பத்திலிருந்து நீ எப்போதும் இருந்து கொண்டு அன்னோர் தேடும் பொருளெல்லாம் கவர்ந்து அனுபவிப்பாயாக, அந்த பெருமானது திருவிழால் என்றோ பிரம்மனும் நானும் விண்ணுலகில் நன்றாக வாழ்கின்றோம் என்று நாரன் அவிந்து சென்றதை லிங்க புராணத்து முகடி தோற்றம் உரைத்த அத்தியாயம். லிங்க புராணத்தில் முகடி என்றால் மூதேவி என்ன சொல்றாங்க, என்னையே வணங்கி சிவபெருமானையும் உமாதேவியாரும் என்று மிகழ்ந்து குடுமியிருப்போருடைய இருப்பிடத்தில் நீ எப்போது இருக்கணும், எங்க இருக்கணுமா, என்னை விரும்புறவங்க திருமாலை யாரு விரும்ப, நாராயணன் யாரு விரும்புகிறார்கள், என்னை யாரு விரும்புகிறாங்களோ, சிவனையும் உமாதேவி யாரும் எழுதுகிறார்களோ அங்க போய் இருந்துருந்தா, மூதேவி அங்க இருந்துருந்தா, அதான் அவனுடைய இருப்பிடம் தான். அன்னோர் தேடும் பொருளெல்லாம் கவர்ந்து கொள், அங்க சம்பாதிக்கிற பொருளையெல்லாம் நீ கவர்ந்துக்க, அந்த பெருமானது திருவிழா என்றோ நானும் பிரம்மனும் வாழ்கிறோம் என்று நாரணன் நவின்றான். நானும் பிரம்மனும் விண்ணுலகத்திலே நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது பெருமானுடைய அருள் அல்லவா என்று லிங்க புராணத்திலே முகடி தோற்ற அத்தியாயத்தில் வருதுதான். என்றலும் இங்கியனை வணங்கி ஈஞ்சடை அண்ணலை இவையோடு இகழ்ந்து நாலு ஒன்றிய உறைவோர் பொருள்கள் ஒன்ற ஒன்று அறவே வவ்வி அவள் உற்றே நின்று மன்ற வருந்துடுதி யான் மற்ற அவன் தன் அருளினால் அன்றோ வாழில் நன்று மிக வாழ்கின்றோம் மலரோரும் யாரும் என்று நவின்று போனான். அந்த பாட்டுக்கு அர்த்தத்தை சொல்ற, எனவே பெருமாள் நாங்கள் விரும்பியதால் தானவே விண்ணுலத்தில் இருக்கிறோம், எனவே மூதேவியே நீ யாரத்தில் இருக்கணும்னு சொன்னா சிவனை நிந்திக்கிறார்களே, சிவன் நிந்திக்கின்ற இடத்திலே போயிரு, அவள் சேர்த்த பொருளையெல்லாம் நீ கவர்ந்து கொண்டு அவளுக்கு செல்வத்தை தராதே என்று மூதேவிக்கு சொன்னார் என்று வருகிறது. இதனால் சிவனிந்தை வைணவர் யாவரும் மூதேவிக்கு உடைக்கும் மக்களாயினவையை காண்க, இன்று வைணவர்கள் சிலரும் திரவியம் உடையவராய் காணப்படுகின்றனே எனும் சங்கை உழைக்குவே. சுவாமிகளை கரெக்டாக சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க திருமாலை வணங்கினா செல்வம் வரும்னு சொல்றாங்களே, அப்படிதான் சில பேர் இருக்கிறாங்க, பணக்காரனா இருக்காங்க, பெருமாளை கும்பிட்றா இருக்கிறாங்களே என்றால் அவர் மாட்டே சிவபக்தியும் உள்ளது என்னும் நியாயத்தாரே அதை தீர்த்துக் கொள்கிறார். அவங்களுக்கும் பக்தி சிவபக்தி இருக்குதுங்க, வெறும் திருமால் உள்ள சிவபக்தி இருக்கிறதுனால தான் அவங்க இருக்கிறாங்க தெரிந்து கொள் என்று சிவனிந்தை தோன்றிற்றோ
அன்று முதல் செல்வம் குன்றத் தொடங்கும் பெரும் சம்பத்துள்ள குபேரனே அறந்தோழன் என விளங்குகின்றான். என்றைக்கு நீங்க சிவனை இழிவா பேசுறீங்களோ அப்பொழுது செல்வம் குறையும். ஏனென்றால் செல்வத்தை தருகின்றவன் சங்கநிதி பருவதிக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற குபேரன். குபேரன் யாருக்கு? பெருமாளுக்கு நல்ல தோழனாக. எனவே சிவனை தோழனாக இருக்கின்ற சிவனை நீங்கள் நிந்தித்தால் குபேர சம்பத்தெல்லாம் போய்விடும். எனவே செல்வம் குறைந்து போகும். எனவே நீங்கள் சிவனை நிந்திக்காதீர்கள் என்று சொல்லி நாரணம் பூதேவிக்கு அளித்தான் வரம் என்று வருது. அதை இலிங்க புராணத்திலே பூதேவியுடைய விஷயத்தை சொல்லி சிவனிங்க செய்கின்றவர்களுக்கு செல்வம் வராது என்பதையும் சொல்லுகிறார் என்பதோடு அது பகுதி முடிகிறது. அதுவரை நாம் இன்றைக்கு நிறுத்தி வைக்கலாம். நாராயணன் உதயவி கழித்த வரம்ன்றதோடு நிறுத்தி வைக்கலாம். அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன்.